தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் சுப்பிரமணியதாசர்னு பேர். பாம்பன் சுவாமிகளுடைய பிரதான சீடர். இவருடைய சமாதி எங்கே இருக்குன்னா, திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் சமாதி இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது. பாம்பன் சுவாமிகளை தரிசனம் பண்ண போகிறவங்க சீடரான இந்த சுப்பிரமணியதாசர் என்கிற சின்னசாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் அங்கே போகணும். பாம்பன் சுவாமிகள் முருகன் தனக்கு எப்படியெல்லாம் அருளினானோ, முருகப்பெருமான் எப்படியெல்லாம் திருக்காட்சி கொடுத்தானோ, அவை அனைத்தும் இந்த சின்னசாமிக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த அளவுக்கு பக்தியலை தயார் பண்ணி எல்லாவற்றையும் முருகனிடமிருந்து அவருக்கும் வாங்கி கொடுத்தார். இந்த சின்ன சுவாமிக்கும் பலமுறை முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. சென்னை மாநகரத்தில் நிறைய சித்தர்கள், ஏராளமான மகான்கள் சமாதி ஆகியிருக்காங்க. சென்னையுடைய சிறப்புக்கே காரணம், எத்தனையோ இடர்பாடுகள் வந்துமே, இயற்கை சீற்றங்கள் வந்துமே இந்த சென்னை மாநகரம் மீண்டு வருகிறது அப்படின்னா இந்த மகான்களுடைய அருளாட்சி. திருவற்றியூரில் பாருங்க, பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள், பட்டினத்தார், எத்தனையோ மகான்கள் அந்த பக்கம். இந்த பக்கம் பாருங்க, இந்த கடைசி திருவான்மையூரில் வால்மீகி முனிவர், சக்கரையம்மாள், பாம்பன் சுவாமிகள், எத்தனையோ மகான்களும் இங்கே. இந்த சென்னை பூமிக்கு அத்தனை சிறப்பு உண்டு, இந்த திருவான்மையூருக்கு அத்தனை சிறப்பு. இப்போ பாம்பன் சுவாமிகள் எங்கே இருக்கார்? ஆஸ்பத்திரியில் இருக்கார், ஜிஹெச்சில் இருக்கார். டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கால் எலும்பு சேராது, காலை எடுத்தாகணும்ங்கிறாங்க. இந்த காலை எடுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முருகனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக நீ சண்முக கவசம் பாடு அப்படின்னு சொல்கிறார். சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணுற யாரு? சின்னசாமி, அதாவது சுப்பிரமணியதாசர். அன்னைக்கு பாடுகிறார், அன்றைக்கு முருகப்பெருமான் ஒரு அசரீரி வாக்கு கொடுக்கிறாரா, கவலைப்படாத, 15 நாளில் சுவாமிகளுடைய காலை நான் சரி பண்ணுறேன். எப்படி வாக்கு பாருங்க, எப்பேற்பட்ட வாக்கு! டாக்டர்கள் முடியாதுன்ட்டாங்க, ரிப்போர்ட் எழுதியாச்சு, இது ஒன்றும் சரி பண்ண முடியாது, காலை வெட்டி எடுக்கணும். ஏன்னா காலை வச்சு நடக்க முடியாதுன்னு அந்த காலை என்ன பண்ணும்? வெட்டி எடுத்துடணும். டாக்டர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் அசரீரி வாக்கு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்துருக்கார்? சண்முக கவசம் பாராயணம் செய்த பிறகு. அதுதான் பாம்பன் சுவாமிகளுடைய அந்த சண்முக கவசத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த சண்முக கவசத்தோட மகிமையை பாம்பன் சுவாமிகள் நமக்கு எப்படி சொல்றார்? தனது சீடரான சுப்பிரமணியதாசருக்கு சொல்லி இதனை பாராயணம் பண்ணு, நடக்கும் அப்படின்னு நமக்கு உணர்த்துகிறார், நமக்கு ஒரு நம்பிக்கையை வரவழைக்கிறார். 15 நாளில் நான் வரேன், சரி பண்ணுறேன், முருகப்பெருமான் சொல்லிட்டான். நாட்கள் போகிறது, தெய்வத்தினுடைய வாக்கு என்னைக்கானு பொய்யாகுமா? மனுஷ ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்குற வாக்கு வேணால் பொய்யாகலாம். நான் இந்த பணத்தை அடுத்த வாரம் திருப்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நம்மள்கிட்ட பணம் வாங்கியிருப்பார். அடுத்த வாரம் எனக்கு அரியர்ஸ் வரும், அடுத்த வாரம் எனக்கு போனஸ் வரும், ஏதானு ஒன்று சொல்லி பணத்தை வாங்குவாங்க. அடுத்த வாரம் கேளுங்க, கொஞ்சம் ஏதோ டிலே ஆகுது, இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றேன்பாங்க. 1 வாரங்கிறது 1 மாதம் ஆகும். மனிதனுடைய வாக்கு அவ்வளோதான் வேஸ்ட்டு. 15 நாளில் சரி பண்ணுறேன்னு யார் வாக்கு கொடுத்துருக்கா? முருகப்பெருமான், டாக்டர் கிடையாது, சாட்சாத் தெய்வம். பாம்பன் சுவாமிகள் வணங்குகிற அந்த தெய்வம் வாக்கு சொல்லியிருக்கு. 11வது நாள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. 11வது நாள் அன்னைக்கு அந்த அற்புதம் நடக்கிறது. யார் இருக்கா? சின்னசாமி இருக்கார், அதாவது சுப்பிரமணியதாசர் இருக்கார், பாம்பன் சுவாமிகள் இருக்கார். இந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரி வார்டில் அன்னைக்கு ராத்திரி 2 மைல்கள். என்ன வருது? மைல்,
ஒன்று பெருசாக இருக்கு, ஒரு மைல் சின்னதாக இருக்கு. சென்ட்ரல் ஜிஹெச்சு அந்த இடம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த காலத்திலே ரொம்ப பிஸியான இடம். அங்கே மயில் எங்கேயான்னு வருமா? இங்கேயான காடு இருக்கா, மயில் வருமா? அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரலாம், இந்த கேம்பஸில் எங்கேயானு கூட வரலாம், ஆனால் இந்த வார்டுக்குள்ளே அந்த மயில் வருது, ரெண்டு மயில் வருது. முருகன் அவனுடைய வாகனம் மயில், புரியுறதா? இதனுடைய தொடர்ச்சியை நாளைய குருவேசரிடத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.